வணக்கம் மக்களே, நான் குணாநன்பன். இந்த வாரம் நம்ம எப்பயும் போல் நாசா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் ஹெலிகாப்டரோட 19th ஃப்ளைட் நடந்துச்சா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாசா லேட்டஸ்ட்டாக ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த சேட்டலைட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஹெலிகாப்டர் 19th ஃப்ளைட்டில் டஸ்ட் ஸ்டார்மில் என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கடைசியாக என்னென்னா, மார்ஸ்லேருந்து சில சாம்பிள்ஸை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு நாசா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அதை பற்றி ஒரு சம்மரி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட் அப்டேட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் ஹெலிகாப்டரோட ஸ்டேட்டஸ் தான். லாஸ்ட் டைம் அதோட ஃப்ளைட்டை தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடந்திருக்கு. டஸ்ட்டாக முடிஞ்ச பிறகு அதை ட்ரிகர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு. எப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ளைட் நடந்தது அப்படின்னா, February 7, 2022 இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ளைட் நடந்திருக்கு. இது வந்து இன்ஜினியரிங் ஹெலிகாப்டரோட 19th ஃப்ளைட். நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாசாவோட வெதர் சேட்டலைட் லான்ச்சு தான். இது என்னென்னா, 3rd சீரியஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சேட்டலைட். இதை எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, NOAA-லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நேஷ்னல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை என்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னா, March 1, 2022 அப்போது 4:38 PM லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சில் நிறையா சேட்டலைட் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் GOES-T அப்படிங்கிற சேட்டலைட்டை 8:28 PM டெப்ளாய் பண்ணிட்டாங்க. அதாவது எர்த்தோட ஆர்பிட்டில் நிலைநிறுத்திட்டாங்க. இந்த GOES-T அப்படின்னா ஜியோ ஸ்டேஷனரி ஆப்ரேஷனல் என்விரான்மெண்ட் சேட்டலைட் அப்படின்னு பேர். இந்த சேட்டலைட் சோலார் பவரில் ரன் ஆகும். அதுக்காக அதில் சோலார் அரேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சேட்டலைட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஹசாரியஸ் வெதர் ப்ரிடிக் பண்ணுறதுக்காக, ட்ராக் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் ஸ்பேஸ் வெதரையும் ப்ரிடிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் வெதரை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸில் நிறையா, ஆக்சுவலாக ஸ்பேஸில் காற்று தான் கிடையாது. ஐ மீன் ஸ்பேஸ் ஃபுல்லாக வேக்யூம், அங்கே காற்று இருக்காது. ஆனால் நம்ம எதை இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலான்னா, வேவ்ஸ், வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்குவன்சிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட சேட்டலைட் மேலே படுறதை கண்டுபிடிக்கலாம். அது போக சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து நிறையா வைப்ரேஷன்ஸ்லாம் வெளியே வரும். வைப்ரேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு அதெல்லாம் வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நம்ம சேட்டலைட்டில், சேட்டலைட்டோட எலக்ட்ரானிக்ஸ்லேயோ, சேட்டலைட்டோட GPS-லேயோ, இல்லை சேட்டலைட்டோட ரேடியோ கம்யூனிகேஷன்லேயோ எதுலையாவது பட்டு இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா, அதோட டீட்டெயிலை எவ்வளோ தூரத்துக்கு கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி இந்த வெதர் சேட்டலைட் பூமிக்கு அனுப்பிச்சிரும். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டஸ்ட்ராமால் இன்ஜினியரிங் ஹெலிகாப்டருக்கு என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டஸ்ட்ராம் நடக்கும்போது இன்ஜினியரிங் ஹெலிகாப்டரும் பிரசவரன்ஸ் ரோவரும் கம்யூனிகேஷன்லேயே இருந்தது. இந்த டஸ்ட்ராமால் இன்ஜினியரிங் ஹெலிகாப்டரோட நேவிகேஷன் கேமரா எல்லாமே டஸ்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் ஹெலிகாப்டரோட மெயின் ரோட்டார் பிளேடையும் ஃபுல்லாக டஸ்ட் ஆக்கிருச்சு. ஸோ இந்த நேவிகேஷன் கேமராவோட டஸ்ட்டையும் இந்த ரெக்கையில் இருக்கிற ப்ராப்ளமையும் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாசா சயின்டிஸ்ட் அந்த ரெக்கையை ரொம்ப வேகமாக ரொட்டேட் பண்ண வச்சாங்க. அதனால் நிறையா டஸ்ட்டு கீழே விழுந்துருச்சு. அது ஓரளவுக்கு பறக்கிறதுக்கும் நேவிகேஷனுக்கும் ஏற்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் இந்த நேவிகேஷன் கேமராவில் டஸ்ட்டு இருக்க தான் செஞ்சுது. அந்த டஸ்ட்டை எப்படி அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் கோடு சிம்பிளாக சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் கோடில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நேவிகேஷன் கேமராவில் எந்தெந்த ஏரியாவில் டஸ்ட் இருக்கோ அந்த ஏரியாவில் மேப் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த டேட்டாவை இக்னோர் பண்ணிடு. ஸோ அது உனக்கான மேப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் வந்தது. ஒன்று வந்து ரோட்டாரில் வர்ற பிளேட்ஸில் இருந்த டஸ்ட் ப்ராப்ளம், இன்னொன்று நேவிகேஷன் ப்ராப்ளம். ரெண்டையுமே ரோட்டாரை வேகமாக சுத்த வச்சு அதுலேருந்து டஸ்ட்டை கீழே விழ வச்சு கேமராவில் எக்ஸ்ட்ரா டேட்டாவை இக்னோர் பண்ணிட சொல்லிட்டாங்க. இந்த பிளேட்லாம் ஆல்ரெடி கீழே விழுந்ததுனால அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் டஸ்ட்ராமோட அப்டேட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ஸ் சாம்பிளை நாசா எப்படி பூமிக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ராக்கெட்டை நாசா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் MAV, அதாவது மார்ஸ் அசென்ட் வெஹிக்கிள். இது ஒரு ஹைலி செக்யூர் கண்டெயின்மெண்ட் கேப்சூல். இந்த ராக்கெட்டை மார்ஸோட ஸ்பேஸில் இருந்து, ஐ மீன் மார்ஸோட தரையில் இருந்து வானத்துக்கு ஏவ போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ராக்கெட் மார்ஸோட தளத்திலிருந்து மேலே ஏவக்கூடியது. இது வந்து மார்ஸோட ஆர்பிட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிவிடும். ஒன்ஸ் மார்ஸோட ஆர்பிட்டை ரீச் ஆயிருச்சுன்னா, அங்கே யூரோப்போட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது, அதோட கம்யூனிகேட் பண்ணி அது நீட்டாக யூரோப்போட ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ளே கொண்டு போய் வச்சிரும். ஸோ ஒன்ஸ் யூரோப்போட ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளே இந்த கேப்சூல் வந்துருச்சு அப்படின்னா, அங்கேருந்து எர்த் ஆர்பிட்டுக்கு அதை லான்ச் பண்ணி விட்ருவாங்க.
ஸோ எர்த்து ஆர்பிட்டில் நம்மளோட ஸ்பேஸ் கிராஃப்டில் அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் இங்கே அது கனெக்ட் ஆயிருச்சுன்னா நம்ம லேபுக்கு அந்த சாம்பிளை எடுத்துகிட்டு வந்து சயின்டிஸ்ட் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. நாம் இந்த வாரம் நாசா அப்டேட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துடலாம். இன்ஜினியரிங் ஹெலிகாப்டர் மார்ச் மாதத்தில் மட்டும் ரெண்டு தடவை ஃப்ளைட் பண்ணியிருக்கு, 20 and 21st flight. 21st flight முடிக்கும்போது இது இன்ஜினியரிட்டி பறக்க ஆரம்பித்து 1 இயரை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ நாசா சயின்டிஸ்ட்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அது போக இன்ஜினியரிங் ஹெலிகாப்டர் இது வரைக்கும் 4.6 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்கு. அது போக இது வந்து 15 மீட்டர் வரைக்கும் ஹையஸ்ட்டாக பறந்துருக்கு. ஐ மீன் ஹைட்டு, கிரவுண்டு டு ஹைட்டு 15 மீட்டர் வரைக்கும் பறந்துருக்கு. ப்ளஸ் இந்த இன்ஜினியரிங் ஹெலிகாப்டர் ஏன் இவ்வளோ லெஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஐ மீன் 15 மீட்டர் பறக்குது பட் ஏன் ஒரு வெறும் 4.64 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் ஹெலிகாப்டரோட மெயின் பர்பஸ் வந்து பிரிசவரன்ஸ் ரோவருக்கு மேப் போட்டு கொடுக்குறது தான். ஸோ பிரிசவரன்ஸ் ரோவர் ரொம்ப ஸ்லோவாக ட்ராவல் ஆகுறதுனால இன்ஜினியரிங் ஹெலிகாப்டரோட ட்ராவலிங் டிஸ்டன்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதோட இந்த வாரம் அப்டேட் முடிஞ்சுது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணான்பன்.